இன்றைய ஆன்மீக தகவலில் கடக ராசியை சேர்ந்தவங்க எந்த மாதிரியான தான தர்மம் செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே கடக ராசியை பொறுத்தளவுக்கு பேச்சும் திறமையும் முன் எச்சரிக்கையும், அதாவது பின்னாடி வரக்கூடிய ஒரு சில விஷயங்களை முன்னாடியே தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சக்தியும் அதிகமாகவே இருந்துகிட்ருக்கும். இந்த மாதிரி அதீத அமைப்பு உள்ள கடக ராசியை சேர்ந்தவங்க உங்களுடைய வாய் பேச்சில் வந்து ஆறுதலான பேச்சுக்களை உயிர்ப்பதே நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் கஷ்டப்பட்டவங்களாக இருந்தாலும் அதிர்ஷ்டப்பட்டவராக இருந்தாலும் அவர்களுக்கு தகுந்த ஏதாவது ஒரு ஆறுதலான வார்த்தையை கொடுக்கறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அதுவே ஒரு பெரிய தானமாக இருந்துகிட்டு இருக்குது. கடகராசியை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரியான தானம், அதாவது வார்த்தையில் வந்து ஆறுதல் கொடுக்கறது, உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே ஒருவருக்கு ஊக்கத்தை கொடுக்கறது, ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய மனுஷாளுக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை கடகராசிக்காரர்கள் பேசினாலே போதும், அதுவே பெரிய அளவில் இருந்துகிட்டு இருக்குங்கிறது ஒன்று. அதே சமயம் வெண்மை நிற சம்பந்தப்பட்ட அரிசி, வெள்ளை நிற சம்பந்தப்பட்ட பால் தயிர் மோர் சம்பந்தப்பட்ட ஆகாரங்களை வந்து தானமாக கொடுக்கறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அதுவும் திங்கட்கிழமை நாட்களில் கடகராசியை சேர்ந்தவங்க வெண்மை நிற பொருட்களை தானம் செய்யும் பொழுது மிகப்பெரிய நன்மை கிடைக்கக்கூடிய, உங்களுடைய மூதாதையர் செய்த ஒரு சில பாவ புண்ணியங்கள் உங்களை வந்து அண்டாமல் இருக்கக்கூடிய பாக்கியங்களை உங்களுக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்குங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாகவே நம்பலாம். பெத்தவங்க செய்தவங்க பெரியவங்க செய்த தவறுக்கு நாம ஏன் தண்டனை பண்ணணும், நாம ஏன் கஷ்டப்படணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கு. நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பெத்தவங்களை மதிச்சாலே போதுங்க, உங்களுடைய பெத்தவங்கள் செய்த தவறோ தண்டனையோ உங்களை பாதிக்காதுங்கிற விஷயத்தில் நீங்கள் உறுதியாகவே இருந்துகிட்டு இருக்கலாம். அதனால் கண்டிப்பாக கடகராசியை சேர்ந்தவங்க திங்கட்கிழமை நாட்களில் இந்த மாதிரியான தான தர்மங்கள் பண்ணும் பொழுது அனுதினமும் தான தர்மம் செய்ய முடியும் அப்படின்னா தாராளமாகவே செய்யலாம். என்னால் வந்து அன்றாடம் செய்ய முடியாது அப்படின்னு நிலையில் உள்ளவங்க திங்கட்கிழமை மட்டுமாவது இந்த மாதிரியான வெள்ளை நிற பொருட்களை தானம் செய்வது நல்லது. ஆனால் அனுதினமும் ஆறுதலான ஊக்கமான வார்த்தைகளை நீங்கள் உபயோகப்படுத்துவது மிகப்பெரிய தானமாக இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது பொதுவான ஒரு கடகராசிக்கு உண்டான பெருமையான விதி. கஷ்டப்பட்டவங்களையும் கரோனாவால் அச்சப்பட்டவங்களையும் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் சேர்ந்து காப்பாற்றணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.